மாணவன் ஒருவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. 400 யூரோ அபராதம், வங்கியில் முடக்கம். பிரான்சின் மேற்கு பகுதியில் ஹெட்போன் அணிந்து சைக்கிள் ஓட்டியதற்காக மாணவர் ஒருவருக்கு 400 யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 23 வயதான மார்டின் என்ற மாணவன் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். வேகமாக சைக்கிள் ஓட்டியதால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக எண்ணியுள்ளார். எனினும் ஹெட்போன் அணிந்த நிலையில் சைக்கிள் ஓட்டியதால் தான் நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். பிரான்சின் நெடுஞ்சாலை குறியீட்டில் உள்ள 2015 சட்டத்தில் பொது இடத்தில் பயணிக்கும் போது ஹெட்போன்கள் பயன்படுத்துவதை தடை செய்யப்பட்டுள்ளது. இதில் சைக்கிள், மின்சார பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்கள் அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மாணவர் தனக்கு சட்டம் தெரியாது என்று அதிகாரிகளிடம் கூறிவிட்டு ஹெட்போனை கலற்றியுள்ளார். எனினும் அவரின் வங்கிக் கணக்கில் 400 யூரோ முடக்கப்பட்டுள்ளமை குறித்து மாணவன் அறிந்திருக்கவில்லை. நகரத்தில் உள்ள பல்கலைக்கழக விடுதியில் வசிக்கும் சில மாணவர்களுக்கு 2 மாத வாடகைக்கு சமமான பணத்தை அபராதம் நீக்கப்படும் வரை அல்லது அபராதம் அலுவலகத்தில் செலுத்துவதை உறுதிப்படுத்தும் வரை அவர் பணத்தை பயன்படுத்த முடியாது. அத்தகைய மீறலுக்கு வழக்கமான அபராதம் 135 யூரோ ஆகும். ஏனெனில் இது 4ஆம் பிரிவு மீறலாகும். 15 நாட்களுக்குள் செலுத்தினால் இது 90 யூரோவாக குறைக்கப்படும். 45 நாட்களுக்குள் அபராதம் செலுத்தப்படாவிட்டால் அது 375 யூரோ அல்லது மார்டின் வழக்கிற்கமைய 400 யூரோவாகவும் உயரலாம். அந்த தொகை தனது கணக்கில் முடக்கப்படுவதற்கு முன்பு அபராதம் தொடர்பாக எந்த முன் அறிக்கைகளும் தனக்கு கிடைக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட இளைஞன் குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்பை அனுப்பவர்களால் எனது முகவரியை கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் அவர்கள் எனது வங்கிக் கணக்கை மிக விரைவாக கண்டுபிடித்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். மாணவர் அபராதத்தை எதிர்த்து போராட வேண்டும் எனவும் மேலும் இது சரியான நடவடிக்கை என்று உள்ளூர் வழக்கறிஞர் நம்புகிறார். எனினும் இவ்வாறான சட்டங்கள் இல்லை என நான் கூறவில்லை, ஆனால் இது போன்ற ஒரு வழக்கை பற்றி நான் கேள்விப்படுவது இதுவே முதல் முறையாகும் என வீதி வழக்குகளில் நிபுணத்துவம் பெற்ற ஒருவர் தெரிவித்துள்ளார்.